You were mine.
ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே ஐ என்றால் அது அழகு என்றால் நடினை அவள் தானா? ஹே ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா? ஐயோ என திகைக்கும் மை, என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். அவள் இவனை அணக்க அவள் செய்கையில் பெய்வது ஐ, அவள் விழியின் கனிவில் எந்த உலகம் பணியும் சிறு நோய்கள் வையமில்லை. அவள் இதழ்களை நுகர்ந்து விட பாதை நடுக பூக்கண சற்று ஓய்விடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐ அவள் தானா? ஹே ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா? ஐயோ என திகைக்கும் மை, என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வந்து தாக்கணும். தம்பியையும் ஆனந்த தங்கச்சியை ஆசீர்வதிக்க முடியாத நாங்கள் வேண்டுகிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான உறவுக்காக, திருமண பந்த வாழ்க்கைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவர், ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, நீர் நியமித்து வைத்திருக்கிற இந்த விவாக காரியத்துக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அருமையான தம்பி கிறிஸ்டோபருக்காகவும், அருமையான சகோதரி கத்தை சாராளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த பிள்ளைகளை
இம்மட்டுமான சிறு வயதிலிருந்து ஆண்டவரே பிறக்கவும் படிக்கவும் அவர்கள் கொடுத்திருக்கிற வேலைகளுக்காக சோத்திரம் ஆண்டவர். இன்றைக்கும் நாளைக்கும் அவர்கள் திருமண சம்பந்தமான காரியங்கள் இணைய போகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பார். நன்மையினால் நிரப்ப முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, தீமைகளுக்கு பொல்லாங்குகளுக்கு நாச மோசம் பிள்ளைகள் உள்ளக்கு பாதுகாத்து ஆண்டவரே இயேசுவின் நாமத்தவர்களை ஆசீர்வதிக்க முடியும். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தை இவர்கள் மேல் ஜெயம் ஜெயம் நாங்கள் தெளிக்கிறோம் ஐயா. தீமைகள் இவர்கள் அணுகக்கூடாது, பொல்லாப்பு இவர்களை அணுகக்கூடாது. சகல் ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு உண்டாயிருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சகல நன்மைகள் உண்டாயிருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பொறாமைகளுக்கும் வன்கண்களுக்கும் எரிச்சல்களுக்கும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு உம்முடைய தூதர் ரெண்டு பிள்ளைகளும் ஏந்தி கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இவர்கள் சூழ்ந்து கொள்வதாக, இவர் வாழ்க்கையை தொடரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியர் அருமையான ஊழியக்காருடைய பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அருமையான பாஸ்டருக்காக, பாஸ்டர்மாவுக்காக, அருமையான சகோதரிக்காக, யாவருக்காக ஜெபிக்கிறேன். இரண்டு வீட்டாருக்காக ஜெபிக்கிறேன். நாளைக்கு நடைபெறுகிற பரிசுத்த விவாகத்திலே ஆசீர்வாதமாய் காணப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆயத்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற ஒவ்வொரு பகுதியிலும் கிருபையுடைய பாதுகாப்பு இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்த்த வரக்கூடியவர்கள் வாழ்த்தி அந்த வாழ்த்து இவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் காணப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்மாவே
तन्हा मैं कहाँ हूँ, साथ चलता कोई। उसकी हमें आदत होने की आदत हो गई। वो जो मिला है जब से उसकी सोहबत हो गई। एक जरा मासूम से दिल की आफत हो गई। Buzz.
யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது, இன்று பேசாமல் கண்கள் பேசுது. நகராமல் இந்த நொடி நீள எந்த நொடி நெஞ்சம் ஏகுது. குளிராலும் கொஞ்சம் அனலாலும் இந்த நேரக்கம் தான் கொள்ளுதே. எந்த நாளான சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. பேசலாம் மெல்ல தூரம் விலகி போகும் வரையில் தள்ளி நிற்கலாம். என்னை நானும் உன்னை நீயும் தோற்கலாம், இங்கு துன்பம் கூட இன்பம் என்று கண்டு கொள்ளலாம். என்னாகிறேன் என்று ஏதாகிறேன், இது காற்றிலே சாயும் குடையாகிறேன். என்ன நெஞ்சானது இன்று பெஞ்சானது, அது பறந்தோடுது. மலையிலே அது மலையை விட்டு ஓடி வந்து சேரும் கடலிலே. வைரம் போல பெண்ணின் மனது உலகிலே, அது தோன்றும் வரையில் புதைந்து கிடக்கும் என்று மண்ணிலே. அஞ்சாடையில் உன்னை அறிந்தேனடி, என்றும் காலடி. நேற்று நான் பார்த்ததும் இன்று நீ பார்த்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது, இன்று பேசாமல் கண்கள் பேசுது. நகராமல் இந்த நொடி நீள எந்த நொடி நெஞ்சம் ஏங்குது. Thank you.
அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவின் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. அருமையான மனமகன் மணமகள் சாரா சரஸ்வதி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தகப்பனே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை அபரிதமாய் ஆஸ்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஆண்டவரின் கரத்தை விடுகிறோம். இந்த பரிசுத்த விவாகமானது ஆண்டவரே பண்ணவுக்கு செய்யப்பட்டபடினாலே தேவ ஆவியான பூமியிலே நீ ஆஸ்வதிக்க வேண்டுமாக நாங்கள் மன்றாடுகிறோம். தகப்பனே, நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய பாட்டு தாளில் உள்ள முதலாவது பாடல் Yeah.
பிரகாஷ் எப்பொழுது இந்த திருவந்த நடந்து வைப்பார்கள். அவர்களை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நாங்கள் வரவேற்கின்றோம். இவர்களை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த மணமக்கள் கொடுக்கிற வாக்குறுதிகள் உங்களுக்கு கேட்க வேண்டும் என்று சொல்லி தயவுசெய்து அமைதியாருங்கள். அருமையான கிறிஸ்டோபர், அருமையான சாரானவர்கள், முன்பதாக ஒரு முடியாக அன்புடன் அழைக்கிறேன். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு கூட இசைந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருப்பானாக என்று மார்க்க 10:6-9 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையில் செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நோக்கங்களை சிந்தித்து செய்வது அவசியம். கணவன் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதிலும் ஆதரவும் அளிக்கவும் உதவி அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக் கொண்ட மனித சுவாப உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்க்கப்படவும் கிறிஸ்டோபரும் சாரால் சரஸ்வதியும் இந்த தூய நிலைமையில் இருவரும் இந்த நிலைமை ஒன்றாக இணைக்கப்படுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாரும் பாவம் இல்லை. நம்முடைய திருச்சபை நியமப்படி, நம்முடைய இந்திய தேசத்தின் சட்டப்படி கிறிஸ்டோபரும் சாரால் சரஸ்வதியும் இந்த திருமணம் நடத்தக்கூடாத நியாயமான தடைகள் ஏதாகிலும் தெரியுமானால் அதை இப்போதே சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இந்த திருமணத்தை குறித்து ஒருவரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. உங்களில் இருவது யாருக்காவது ஏதேனும் காரணங்கள் இருந்தால் அதை இப்போதே கடவுள் முன்பதாக தெரிவிக்க கட்டளையிடுகிறேன். நம்மை அவருடைய கண்களை மூடி நாம் செபிக்கலாம். இந்த பிள்ளைகள் கொடுக்கிற வாக்குறுதிகளுக்காக தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இணைப்படும்படியாக நம்மை அவர் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இணைக்கப்பட்ட பிதாவே, நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்டோபர் பாக்கியராஜாக நீ சாரால் சரஸ்வதியாக இவரை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்வாயா? சாரால் சரஸ்வதி அன்பியான கிறிஸ்டோபர் பாக்கியராஜ் அவர்களை உன் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மற்றும் பற்றிக் கொள்வீர்களா? அன்பியான சாரால் சரஸ்வதிய பெற்றோர்கள் கிறிஸ்டோபர் பாக்கியராஜுடைய பெற்றோர்கள் தயவுசெய்து முன்பதே வாருங்கள். இரு குடும்பத்தார் இந்த பெண்ணை திருமணத்தில் கொடுக்கிறவர்கள் தயவுசெய்து முன்பதாக வாருங்கள். இரு குடும்பங்கள் பெற்றோர்கள் கிறிஸ்டோபர் பாக்கியராஜ் ஆகியனா, கிறிஸ்டோபர் பாக்கியராஜ் ஆகியனா, சாரால் சரஸ்வதி ஆகிய உண்மை, சாரால் சரஸ்வதி ஆகிய உண்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் சுகவீனத்திலும் மரணம் மரணம் நம்மை நம்மை பிரிக்கும் வரை பிரிக்கும் வரை கடவுளுடைய கடவுளுடைய தூய தூய நேமப்படி நேமப்படி உம்மை உம்மை நேசிக்கவும் நேசிக்கவும் காப்பாற்றவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன் வாக்கு கொடுக்கிறேன். என் கணவனாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை திருக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன்.
வாக்கு கொடுக்கிறேன். இந்த வாக்குறுதிகளை தேவன் கேட்டார், நாமும் கேட்டோம். Eternal God and our loving Heavenly Father, we thank you and we praise you for this blessed day, O God. Bless this day and Lord, we pray thee for the one who is energy, the saint of God and the angels of God. Dear Lord, we praise thee for thy presence. Lord, help us to do thy will in our life. Thank you for Christopher. Thank you for Sarah. Bless them as Abraham and Sarah, and Lord, as Isaac and Rebecca, and Jacob and Rachel, and Ruth and Boaz, God. Bless them in a mighty way, like Aquila and Priscilla, to live a life for the glory of thee, till thy coming, the beginning of blessing, till the advent of thee, O God. In Jesus' precious name we pray. Amen. திருமாவளியத்தை அடையாளமாக அருமையான கிறிஸ்டோபர் அவர்கள் சாராள கண்ணிலினார்கள். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தும் உமோடு பகிர்ந்து கொண்டு உமக்கு கீழ்ப்படுகிறேன். அருமையான கிறிஸ்டோபரும் சாரா சரஸ்வதியும் கடவுளுக்கு முன்பதாக இந்த சபைக்கு முன்பதாக ஒருவருக்கு ஒருவர் தங்கள் வாக்குறுதிகளை தெரிவித்திருக்கிறபடியால் அருமையான கிறிஸ்டோபர் பாக்யராஜும் சாரா சரஸ்வதியும் கடவுளுடைய நியமப்படி நம்முடைய இந்தியா தேசத்தின்படி சட்டத்தின்படி இவர்கள் இன்று முதல் கணவன் மனைவியாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி பிதா குமாரே பரிசுத்த நாமத்திலே தெரிவிக்கிறேன். ஆமென். ஆகையால் தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது இருப்பானாக. ஆமென். ஆமென். நல்ல ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காய் மையாக துணிக்கிறோம். ஆண்டவரே, கணவனுமாய் மனைவியுமாய் ரெண்டு பிள்ளைகளை நீர் இன்றைக்கு இணைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளில இந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்று முதல் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பல ஆயுதங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமானவர்களாக மாறத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள்
இயேசுவின் நாமத்திலே பிதா ஆமென். Showers of blessing, this is the promise of love. They shall be seasons refreshing, sent from the Savior above. Mercy of rounders of glory, but for the showers we showers of blessing, precious reviving again. Over the hills and the valleys, sound of abundance of rain. Showers of blessing, showers of blessing we need. அவர்களை நான் அழைத்த பொழுது அவர்கள் மிகுந்த தூரத்திலிருந்து மன மகிழ்ச்சியோடு கூட ஒப்புக்கொண்டு இந்த நாளிலே அவர்கள் இந்த திருமண வைபவத்தில் வந்து தேவ செய்தியை அளிக்கும்படி வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான பாஸ்டர் தேவ ஆசீர்வாதம் அவர்கள் அவர்களுடைய மகன் திருமணத்திலே வந்து செய்தி கொடுக்கும்படியாக என்னை அழைத்தபடினாலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே அவருடைய மகள் திருமணம் நடந்த பொழுது அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும்படியாக முன்பு கேட்டிருந்தார். அந்த நாளில எங்கள் சபையிலும் ஒரு திருமணத்தை நான் வைத்திருந்தேன். இந்தியா தேசமெங்கும் அவர் சொல்லக்கூடிய கிருபைய தேவன் அவர் விசேஷமாக அருளினார். அவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு இந்த தம்பதிகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு அவர்கள் திருமண வாழ்க்கையிலே பிரவேசித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் திருமணத்தினுடைய நோக்கத்தை தெரியாமல் திருமணம் பண்ணிக்கொள்கிறார்கள். எங்களுடைய சபையில ஒரு வாலிபனை சந்தித்தேன். அப்போ அவர் வந்து பாஸ்டர் ஜோமனிய நான் பெண்ணு தேட போறேன் அப்படின்னு வேணும்னு எதுக்குப்பா கல்யாணம் பண்றேன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், எங்க அப்பா அம்மா வயசாயிருச்சு, வீட்டை கூட்ட பெருக்கிறதுக்கு ஆள் இல்லை, துணி துவைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதுக்காக தான் பண்றேன் அப்படின்னா அது அதற்காக திருமணம் அல்ல. திருமணம் என்பது ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதற்காக, ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்காக. இதுக்குத்தான் தம்பி திருமணம், மற்ற நோக்கங்கள் அல்ல என்பதை தெளிவுபடுத்தினேன். இன்றைக்கு அநேகர் அதனுடைய நோக்கத்தை தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் அருமையான பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதாகமம் தான் திருமண வாழ்க்கைக்கும் பிசினஸ் ஊழியம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தான் நமக்கு டெக்ஸ்ட் புக்காக காணப்படுகிறது. கர்த்தர் இந்த வேதாகமத்திலே வாழ்க்கைக்கு தேவையான சகல அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் தேவன் எழுதி வைத்திருக்கின்றார். ஆகவே இன்று திருமணமாயிருக்கிற தம்பதிகள் வேதத்தை நன்றாக படிக்கும் பொழுது, தியானம் பண்ணும் பொழுது, அதிலே சொல்லப்பட்ட காரியங்களை பின்பற்றும் பொழுது மெய்யாகவே அவருடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமான செழிப்பான வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒரு வாலிபன் ஒரு முறை
ஒருத்தரை போய் கேட்டார், திருமணம் பண்றதுக்கு முன்னால திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க நம்ம ஊர்ல அவங்கவுங்க அனுபவத்தை தானே சொல்லுவாங்க. அப்ப அவர் சொன்ன, ஐயோ திருமணமா பரலோகம் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. சரி, எதுக்கும் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்பான்னு சொல்லி இன்னொரு தம்பதிகிட்ட போய் கேட்டா, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அவனு சொன்னா, திருமண வாழ்க்கையா ஐயோ அது நரகம் போல இருக்கும் அப்படின்னு. கிறிஸ்டபருக்குள்ள சில கிப்டுகளை வச்சிருக்கிறாரு. ஒருவருக்குள் இருக்கிறது இன்னொருத்தருக்குள் இல்லாதபடி ரெண்டு பேரையும் ஒருவர் ஒருவர் மேட்ச் பண்ணும்படியாக கத்தர் அப்படி வைத்து அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே மெய்யாகவே இவர்களுக்கு கத்தர் தான் ஒருவருக்கு ஒருவர் துணையாக கொடுத்திருக்கிறார். ஏற்ற துணை, அவர்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற துணையாக தேவன் கொடுத்திருக்கின்றார். அப்போ நம்முடைய திருமண வாழ்க்கையிலே மிகவும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், பைபிள்ல திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், பேசுகிற வார்த்தைகளிலே கவனமாயிருக்க வேண்டும். ஆகவேதான் திரும்ப திரும்ப பைபிள்ல அன்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவர் சொன்னார், ஒரு சக்சஸ்ஃபுல் மேரேஜ் என்றால் அந்த மனைவி நடத்துல திரும்ப திரும்ப அன்பிலே விழுக வேண்டும், அதாவது காதலிலே விழுக வேண்டும். அதாவது திருமணம் ஆயாச்சு அப்படி என்ற திரும்ப திரும்ப ஒரே ஆளிடத்துல திரும்ப திரும்ப அன்பிலே விழுக வேண்டும், அல்லது காதலிலே விழுக வேண்டும். திரும்ப திரும்ப அவர்களையே நேசிப்பதுதான் திருமணத்தினுடைய வெற்றி என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் மெய்யான காரியம். திரும்ப திரும்ப தான் எழுதப்பட்டிருக்கிறது. சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி நிற்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மனைவி அவ இயற்கையாகவே ஆண்டவர் அந்த ஆணுக்குள்ள ஒரு ஈகோ வச்சிருக்கிறார். அவரை தான் குடும்பத்திற்கு தலையாக வைத்திருக்கிறார். பொதுவா ஆண்கள் அந்த ரெஸ்பெக்ட் மரியாதையை எதிர்பார்ப்பார்கள். ஆகவே மனைவியானவள் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணம், அந்த ரெஸ்பெக்டை கொடுக்கும் பொழுது மெய்யாகவே அவருடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படும். எபேசிய நிருபத்திலையும் இன்னும் பைபிள நீங்க பார்க்கிற எல்லா இடங்களிலும் இரண்டு பேருக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் ஈக்குவலாக ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணி ஐவிதமாக ஆண்டவருக்கு மகிமையாக இந்த குடும்ப வாழ்க்கையை அவர்கள் நடத்துவார்களாக. நேரம் அதிகமானதுனால நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், இன்றைக்கு நீங்க பார்க்கும் பொழுது பெண் அவர்கள் கொஞ்சம் தாமதமா வந்தார்கள், ஆனா மணவாளன் ஏற்கனவே ஆயத்தமாக இருந்தார். இது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு அந்த இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவே என்னுடைய இருதயத்திற்குள்ளே வாரும் என்று நீங்கள் அவரை அழைக்கும் பொழுது, மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவர் தாமே இன்றைக்கு கிறிஸ்டபரையும் கிருபாவையும் தேவன் சாராளையும் சாராளையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை அவர்கள் கைப்படுவார்களாக. அதில் படிக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் எடுத்து சத்தியத்தின்படி வாழ்ந்து அநேக குடும்பங்களுக்கு நாம் மாதிரியாக இருப்போம். தேவன் தாமே நாம் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நண்பர்கள் மற்றும் மகள் சரஸ்வதியுடைய நண்பர்கள்
யாவருக்கும் நான் வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நீங்கள் வந்ததை பற்றி மிகுந்த மகிழ்ச்சி. திருமணத்தோடு நாம் நிறைவடைகிறது. மறுபடியும் அவர்கள் ஆடை மாற்றிக்கொண்டு வந்தவுடனே ரிசப்ஷன் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. தயவு செய்து கொஞ்ச நேரம் அமர்ந்தீர்கள். அதற்கு பிற்பாடு உங்களுக்காக நாங்கள் ஒரு விருந்து ஆயத்தம் செய்திருக்கிறோம். கீழே உங்களுக்காக உணவு கொடுக்கப்படுகிறது. நீங்க சந்தோஷமாக எங்களோடு கூட சந்தோஷத்துல கலந்து கொள்ள முடியாத உங்களோட அன்போடு அளிக்கின்றோம். அதாவது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் செப்பரேட் செப்பரேட்டாக உணவு இருக்கிறது. யாராகிலும் நீங்கள் வந்து வெஜிடேரியன் உணவு தான் வேண்டும் என்றால் வெஜிடேரியன் எடுத்துக்கொள்ளலாம். நான் வெஜிடேரியன் சாப்பிடுவோம், நான் வெஜிடேரியன் சாப்பிடலாம். முடியாத எங்களோடு கூட கலந்து கொண்டு சந்தோஷமாக மக்களை வாழ்த்தி செல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே மீதி அந்த நேரத்தை வாசல் நீங்கள் அவர்களை கைவ முடியும். கேள்விப்பட்ட அறிவுரைகளை வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடித்து வாழ்வதற்கு தேவர் உதவி செய்யும்படியாக நாம் ஒருமித்து நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த திருமண வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தீர்மானத்தின்படி இந்த காரியங்கள் நடந்தது என்பதை நாங்கள் விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அருமையான உமக்கு ஊழியம் செய்கிற உம்முடைய ஊழியக்காரர் பாஸ்டர் தேவாசீர்வாதம் அவருடைய மகனுடைய திருமணத்தை மட்டுமாக நீர் சிறப்பாக நடத்தி தந்தீர். ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்தி வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சபைக்கும் சங்கத்துக்கும் சமுதாயத்துக்கும் இந்த மணமக்கள் சாட்சியாய் வாழ்ந்து வாழ்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, தொடர்ந்து அவருடைய இல்லற வாழ்க்கையிலே அவர்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களோடு இருந்து இல்லற வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாய் இல்லறம் அது நல்லறம் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, அப்படியா இந்த நாளிலே அவர்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் அவர் காணப்பட ஜெபிக்கிறோம். அப்பா, ஆத்மாவே சோதரி கர்த்தர் செய்த சரவாதி to say the least.
I'm not afraid.
தேடி உன்னை காணும் வரை நான் என்ற பூவுக்குள்ளே சீரை பெண் வாசம் என் வாழ்வில் இல்லை என்றேனே உன் வாசம் நுரையீரல் நான் தின்ன கண்டேனே முச்சு முட்டத்தான் உன்மேல் காதல் கொண்டேனே
உடலில் உயிர் போல் உள்ளே கிடப்பேன்.